இல்லனா ஹவுஸ் ஓனர் மகன் கிட்ட நின்னு கதை ஒரு நாள் ஒரு படி வேலை நடக்கிறது இல்லன்னு சொல்லி வர்த்த படுறாரு தெனாம 50 ரூபாய் சம்பளத்துல பிடிச்சிட்டு தான் குடுக்காரு இன்னைக்கு வேலை பார்க்காம எங்கயாவது ஓடுனானு வெச்சீங்க அதுக்கு வரவு தான் இருக்கு என் பக்கத்துலயே நின்னு தான் நீ வேலை செய்யணும் நான் சரிமா செய்யேன் நான் எங்க வேலை செய்ய இந்த ஹவுஸ் ஓனருக்கு வேலையே இல்ல நான் என்ன செய்யறேன்னு பாத்திட்டே திரிவார் போல தரதே கொஞ்சோண்டு சம்பளம் அதுல 50 ரூபாய் எப்படி பிடிச்சி தரலாம் இதெல்லாம் என்ன மனுஷன் இதெல்லாம் என்ன பழக்கங்கள் இந்த வீட்டுக்கு இவ மர்மங்கள வரப் போறாளேங்க நிரப்பே நாங்க போனப்ப தான் இருக்கவருக்கு என்ன ஒழுங்கா தக்காளியை பாய்கறியா இல்ல நீனு சும்மா முழிச்சிட்டு இருக்கியா ஏமா பர்ச்சிட்டதமா இருக்கேன் வேளை தான் முக்கியம் வேலைய பாரு வேலைய முடிச்சிட்டு ஆட்டவேணால கதை பேசலாம் நம்மளுக்கு கதை ஓன்னு முக்கியம் கிடையாது வேலை

பாக்க mode தெரியாதவ பாੜக்க வேல பாத்திட்டிருக்க வந்து ஆண்டி அது வந்து நான் வந்து சும்மா கோபட தக்காளி በርகேக்கு தான் கோபட வந்து அவ என்ன தக்காளி በርகே மாங்காய் வச்சிட்டிருக்க இங்க என்ன நின்னு பார்க்கிட்டோ நீ அந்த பக்கம் போய் நின்னு பாரி ஆண்டி எது வந்து பழம் அங்க தான் இருக்கு காய் தான் அங்க அதனால கூட அந்த பக்கம் வந்து பழம் வேண்டாம் கூட ஒரே இருக்கு ஒரு நேரம் ஒரு ரெண்டு

யார்நூறுவா அதிகமாக தரேன்னு சொல்லியிருக்காரு அதனால் எத்தனை மணி ஆனாலும் தான் நின்று நாங்கள் பறிச்சிட்டு வருவோம் எழுநியை நீ மட்டும் தனியா வச்சுக்கப்போ இல்லைண்டி இளநி குடிக்க வைக்குது சொரஜோக்கு தண்ணி தோக்கமாக இருக்கோ இல்லை ஒரு இளநீ குடிச்சிட்டு வரலான்னு கூப்பிட்டு இழநி குடிக்க வைக்க தான் எனக்கு ரொம்ப தாகமாக தான் வரட்டுமே யார் குத்திவிட்டு வச்சேண்ண நம்ம மவுஸ்ல ஒரு பக்கம் அப்படியே நான் வந்து மட்டும் தனியா கூப்பிட்றது நான் இங்கே வாங்கி நீ ஏன் எனக்கு தியாகமாக தான் இருக்கு

என்கிட்ட பேச முடியல உனக்கு முட்டாளு முட்டாளு அடி முட்டாளு போட அப்ப மண்ட படியா எனக்கு பேச்சே வரல வெக்க வெக்க மாது சீ தூ பாய் இருந்தும் என் காதலை சொல்லாமல் இருந்து விட்டேன் ஹா என்ன இதெல்லாம் காதலா அவட அப்ப மண்ட காதல் தான் வெக்க வெக்க வருது சீ சனியனே என்ன இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு எதுக்கு எடுத்து கொடுக்க படி டோப்ப மண்ட எனக்கு கேக்க நல்லா இருக்கு உன்னை நினைத்து நினைத்து என் தூக்கத்தை தொலைத்து விட்டேன் தூங்காம தொலைஞ்சு போ மூதேவி இதெல்லாம் விளங்கிறதுக்கா

பாடி டோபாமண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ கடவுளே என் அன்பு காதலியே நான் உன்னை காதலிக்கிறேன் பு முடியல என்னால இப்படி உன் காதலை எதிர்பார்த்து நிக்கும் காதலன் என்ன காதலனா இவன் எதுக்கு காதலன்னு எழுதி வச்சிருக்கா ஏ குழந்தை உங்க கடிதத்தை யார் கொடுத்தா எனக்கு வெக்கமா இருக்கு நான் இது வரைக்கும் இப்படி ஒரு காதல் கடிதத்தை படிச்சு கேட்டதே இல்ல முதல் முறையா கேட்க தெரியுமா அது எனக்கு வெக்க வெக்கமா வருது வருதே நான் தான் படிச்சேன் எனக்கே வெக்க வரல உனக்கு வரல எனக்கு வருதே நான் குழந்தை இல்ல இந்த கடிதத்தை உனக்கு யார் தந்தா எனக்கு இல்ல டோப்பமெண்ட இது உனக்கு தான் தந்தவ எனக்கா யாரு அவர் தான் டோப்பமெண்ட அவர்னா எவரு அவரு நம்ம அவசுனர் மகை அவசுனர் மகனா நம்ம பேயி அப்ப அவர் தான் மாணிக்கம் தான் கொடுத்தாரு மாணிக் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா இந்த கடிதத்துல நீங்க எழுதிருக்கதை பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிச்சிருக்கீங்க எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் இதை என் முகத்துக்கு நேரம் சொல்லியிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதனால பரவாயில்ல இந்த லெட்டர் நான் தினாம படிச்சு படிச்சு பார்ப்பேன் எல்லாம் அதுதான் எழுதி இந்த குழந்தை எங்க போய்ப்பா அவளை போய் பார்ப்போம் குழந்தை குழந்தமா ஐயோ சாத்தான் நான் சாத்தான் இல்லம்மா சரோஜா இல்ல குட்டி சாத்தான் குழந்தை திரும்பி என்ன பாரு நான் பார்க்க மாட்டேன் நீ நான் சிரிக்கல நான் அமைதியா தான் திரும்பி பாரு அப்படியே சிரிக்கிறது நான் குழந்தை பிள்ளை எப்படி பயந்துட்டேன் தெரியுமா சே சே நான் அக்கா கேள்லடி பயப்பட கூடாது அக்கா அது எப்பத்துல இருந்து நியாயமா பார்த்தா நான் உனக்கு தங்கச்சியா தான் இருக்கணும் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு இந்த லெட்டர்ல முன்னாடி என்ன பத்தி அதனால நீ எனக்கு தங்கச்சி நான் என்மேல இருந்து உனக்கு அக்கா தான் நீ அக்கா நீ கூப்பிடு சரி அக்கா நீ தந்த லெட்டர் படிச்சதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படியே அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கே ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதுவும் இந்த லெட்டரை நீ கொண்டு தருவான்னு நான் எதிர்கூட பாக்கல நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கே தெரியுமா